வாய்ஸ் ஸ்டைலில் மட்டும்தான் பேச முடியுமா, சின்னவங்களும் பேசலாம். அதுக்காகவே வாய்ஸ் ஸ்டைலில் வந்து இருக்கு கிட்ஸ் கான்டெஸ்ட். அதில் நான் இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் கௌஷியா. சரி, என்ன பேசலாம்? நான் என்னோட ஸ்கூல் லைஃப்பில் மிஸ் பண்ணிருந்தா என்னோட ஸ்கூல் லைஃப் பற்றி பேசலாமா? சரி, எங்களோட ஸ்கூலில் நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? எல்லா சிஸ்டர்ஸும் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நடந்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறதுனால எனக்கு ஜாலியாக இருக்கும். அதனால நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் போன கூவும் போது எந்திரிக்காம, ட்ரெயின் அலாரம் அடிக்கும் போதும் எந்திரிக்காம, அம்மா கிட்ட கிட்ட வாங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சும் குளிக்காம, சாப்பிடவும் சாப்பிடாம, கடற்கரை பிடிச்சிடும் ஓடி அப்பா வெளியில் உட்காருவேன். ஒரு பாட்டு பாடி நினைச்சு விடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? பள்ளிக்கூட போகலாமடி, என் செல்ல கட்டி காலங்களையும் படிக்கலாமடி அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவாங்க. சும்மா போனாலும் கூட ஸ்கூலுக்கு போனவே நான் ஹாப்பியா மாறிடுவேன். அப்பெல்லாம் அவ்வளோக்கு போனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால கேட்டா அக்கா அப்பா அம்மா மூணு பேரும் வந்து கொடுப்பாங்க. செம்ம கம்மியா இருக்கும். சின்ன வயசுல நம்ம ஒரு பாட்டு படிச்சிருப்போம், பாடியா பாட்டு. ஓடி விளையாடி பாப்பா, நீ ஒளிந்திருக்கலாகா இருப்பாப்பா, கூடி விளையாடி பாப்பான்னு பாடிப்பாரு. ஆனா இது லாக்டவுன்ல கூடி விளையாடாதீங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. வெளியே போகும்போது மறக்காம மாஸ்க் போட்டுக்கோங்க. வரும்போது மறக்காம நல்லா குளிச்சுக்கோங்க. அப்புறமா வீட்டுல அடிக்கடி இருக்கும்போது ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. குருமா கூட டிஷ்யூ டிஷ்யூ பண்ணி அதை ஓட விடலாம். ஏய் குருமா சீக்கிரம் ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா இருக்கலாம். அது மட்டும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். பை பை.